இந்து அறநிலையத்துறை வசம் இருந்த எட்டாயிரம் கோயில்கள் மாயம் நாற்பத்தேழாயிரம் ஏக்கர் நிலம் மாயம் முப்பத்தி நாலாயிரம் ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பு மீண்டும் வணக்கம் மீண்டும் ஒரு சிறிய தகவல் இந்த செய்தி வந்து கண்டிப்பாக இந்துக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி சேலம் கன்னங்குறிச்சியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க சென்னை ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஏழு இந்த ஆண்டுகளுக்கான தமிழக அரசின் செய்தி விளக்க அறிக்கையில் இந்து அறநிலைத்துறைக்கு ஐந்து லட்சத்தி இருபத்தையாயிரம் ஏக்கர் நிலம் உள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான தமிழக அரசின் செய்தி விளக்க அறிக்கையில் நாலு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ஏக்கர் நிலம் இந்து அறநிலையத்துறைக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு இடைப்பட்ட அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு காலகட்டத்துக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்துக்கும் இடையில் நாற்பத்தேழாயிரம் ஏக்கர் நிலம் இந்து அறநிலைத்துறை வசம் இருந்த நிலம் காணாமல் மாயமாகி உள்ளதுங்கிறத அவர் சுட்டி காட்டியிருக்காரு அதெல்லாம் மீட்கணுங்கிறது அவர் கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த வழக்கு வந்து யாருக்கு முன்னிலையில் விசாரணைக்கு வந்துச்சுன்னா கிருபாகரன் நீதியரசர் கிருபாகரன் அப்புறம் தமிழ்ச்செல்வி இவங்களுடைய அமர்வில் அந்த விசாரணைக்கு நேற்றுக்கு வந்திருந்து அந்த விசாரணையில் மிகப்பெரிய அதிர்ச்சி முதல்ல வந்து யாருக்குன்னா நீதிபதி நீதிபதிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அது ஏற்படுத்தியிருக்கு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க இது முதல்கட்ட விசாரணை அப்பட்டமா தெரியுது நாற்பத்தேழாயிரம் ஏக்கர் நிலம் மாயமான மாயமாயிட்டு அப்படிங்கிறது இதில் வெளிப்படையாக தெரியுது அரசாங்கத்தினுடைய கொள்கை அறை அறிக்கையில இருந்தே அப்பட்டமா இது ஊர்ஜிதமாயிட்டு அதனால அவங்க இதில் வந்து இதை தொடர்ந்து சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக அரசு வந்து இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு உடனடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தேழு அறிக்கையில் சொல்லியிருந்தாங்களா விளக்கு அறிக்கையில் அந்த அஞ்சு லட்சத்தி இருபத்தையாயிரம் ஏக்கர் இந்து அறநிலையத்துறை வசம் உள்ளதுன்னு சொன்னாங்களா அதுக்கு உரிய சர்வே நம்பரோட ஆவணங்களை தாக்கல் பண்ணுங்க அது போக ரெண்டாயிரத்தி பத் பதினெட்டு இருபதுக்கு ஒன்று ஒரு இது கொள்கை விளக்க அறிக்கையில் சொல்லியிருக்கீங்களா அதாவது நாலு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதில் அதனுடைய அந்த சர்வே நம்பரோட அதனுடைய முழுக்க ஆவணங்களெல்லாம் எல்லாம் தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்து இன்னொரு சில விஷயங்கள் இருக்குது அதையும் நான் உங்கள்கிட்ட பயந்துக்கிறேன் அதாவதுங்க நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவங்க வந்து இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த இந்து கோவில் சம்மந்தப்பட்ட சொத்துக்களெல்லாம் நாங்கள் வந்து எல்லாமே கம்ப்யூட்டரில் ஏற்றுறோம் எல்லாமே ஆவணங்கள் ஆவணப்படுத்துகிறோம் எல்லாமே அதில் உள்ளால் வரப்போகுது அதில் வந்து நீங்கள் உங்கள் கருத்தெல்லாம் சொல்லலாம்னு சொல்லியிருந்தார் அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அரசாங்கம் இப்போ கோர்ட்டு வந்து சொல்லியிருக்கு பார்த்தீங்களா நாலு லட்சத்தி அதாவது நாலு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ஏக்கர் நிலம் வந்து இந்து அறநிலைத்துறைக்கு இப்போ இப்போ இருக்குதுன்னு சொல்லி இந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபதுல வந்து நம்ம தமிழக அரசு கொள்கை விளக்க அறிக்கையில் சொ தெரிவிச்சிருக்குல்ல அதை பேஸ் பண்ணி அவர் சொல்கிறார் எப்படின்னா இந்த நாலு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ஏக்கர் நிலத்தில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் உரிமை ஆவணங்கள் முழுக்க ஒத்து போகிறது பாக்கி இருபத்தி எட்டு சதவீதம் அதாவது முப்பத்தி நாலாயிரம் ஏக்கர் நிலத்துக்கான ஆவணங்கள் உரிமை ஆவணங்கள் முழுமையாக ஒத்துப்போகவில்லை அப்படின்னா முப்பத்தி நாலாயிரம் ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்களில் உள்ளது அப்படி தானே அது அவர் எப்படி சொல்கிறதுக்கு தான் இப்படி சொல்கிறார் மாற்றி சோழர் அப்படியே அதாவது முப்பத்தி நாலாயிரம் ஏக்கர் வந்து எங்களுக்கு ஆவணம் ஒத்துப்போகலை பாக்கி உள்ள இதெல்லாம் ஒத்து போயிட்டு அதனால் அதெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் எழுபத்தி ரெண்டு சதவீதம் வந்து ஒத்து போயிட்டு இருபத்தெட்டு சதவீதம் அதாவது முப்பத்தி நாலாயிரம் ஏக்கர் நிலம் வந்து மறுபடியும் வந்து ஆக்கிரமிப்பாளர் கையில் இருக்குங்கிறத அவர் வெளிப்படுத்தியிருக்காரு கரெக்ட்டு தானே முழுமையாக ஒத்து போகலன்னு என்ன அர்த்தம் வில்லங்க இருக்குன்னு அர்த்தம் வில்லங்கன்னா என்ன இருக்கும் அந்த உரிமை உரிமை ஆவணம் உரிமை ஆகணும்னா என்னது எனக்கு தான் சொந்தம் சொல்லி நான் கேஸ் போட்டுட்டு நான் இதில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா நான் ஆக்கிரமிச்சா இதில் உட்காந்துருக்கேன்னு அர்த்தம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்போ ஏற்கனவே நாற்பத்தேழாயிரம் ஏக்கர் நிலம் வந்து இந்த முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்குள்ளால் கோர்ட்டில் ஏற்கனவே தாக்கல் பண்ண அந்த மனுவில் தெரிவித்தது நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் இப்போ இங்கே இவங்க ஒரு முப்பத்தி நாலாயிரம் ஏக்கர் இந்த ரெண்டே கோட்டிங்கன்னா எண்பத்தொன்னாயிரம் ஏக்கர் நிலங்கள் இந்து துறையில் இருந்து போயிட்டு ஆட்டையை போட்டுட்டாங்க கொள்ளை அடிச்சுட்டாங்க இது இதுலேயும் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பின்னாடி உள்ள தகவல்கள் இந்த இந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தது யாரு திமுகவும் அண்ணா திமுகவும் தான் மாற்றி மாற்றி இவங்க தான் இருந்திருக்காங்க இந்த ரெண்டு பேரும் தான் இதை கொள்ளையடிச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேருடைய அனுமதி இல்லாமல் இது பண்ணவே முடியாது இதில் வந்து யாரையும் நியாயப்படுத்த முடியாது அது கருணாநிதியாக இருந்தாலும் தான் ஜெயலலிதாவா இருந்தாலும் சேர்ந்தான் அவங்க 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 யாராக இருந்தாலும் தான் அவங்க ரெண்டு பேருடைய ஆட்சியின் கீழ் தான் இந்த மொத்த பகல் கொள்ளையும் கிட்ட ஒம் ஏக்கர் நிலம் இந்துக்களுடைய நிலம் இந்து கோவில்களுடைய நிலம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு பிரிச்சுட்டு போயிட்டாங்க குறிப்பா ஏழாயிரம் இடம் வந்து பதிவேட்டில் இல்லாமல் போயிட்டு சுத்தமாக வெளியே போயிட்டு இப்போ இருக்கக்கூடிய நிலத்துக்கு இதை வந்து இவர் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணுங்க இல்லை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து நாங்கள் வந்து ஆக்கிரமிப்பாளர் எல்லாம் எடுக்க சொன்னார் சொன்னார்னால சந்தோஷமான ஒரு செய்தியாக தான் நம்ம நம்ம பார்த்தோம் ஆனால் உண்மையிலே அதில் என்னென்னா இந்த இப்போ கவர்மெண்ட் கொடுத்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபதுலுடைய கொள்கை அரசாங்க இது கொள்கை அறிக்கை வெளியிட்டிருக்காங்கல்ல அதில் உள்ள கணக்குப்படி உள்ள அந்த நாலு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ஏக்கர் நிலத்தை தான் கணக்கில் எடுத்திருக்காங்க அப்போனா நீங்கள் முன்னாடி உள்ள இதில் எடுத்துருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து எடுத்திருந்திங்கன்னா அப்போ இதில் இன்னும் பல ஏக்கர் அதாவது இப்போ ஏற்கனவே நம்ம நம்ம இப்போ சுட்டிக்காட்டோமே இந்த நாற்பத்தேழாயிரம் ஏக்கர் அது உள்ளே வந்திருக்கும் அப்போ அந்த நாற்பத்தேழாயிரம் வரல இவருக்கு அதையும் கழித்து மிச்சம் இருக்கக்கூடியதிலே இந்த முப்பத்தி மூணாயிரம் ஏக்கர் வந்து சுவாகா அது ஆக்கிரமிப்பாளர் கையில் போயிட்டு அந்த ஆக்கிரமிச்சு இப்போ மொத்தத்தில் இதை மட்டும் நம்ம பேசுவோம் இந்த எண்பத்தஞ்சுக்கு பிறகு இதில் ஆக்கிரமிப்பாளர் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ரெண்டு கட்சிக்காரங்க இருப்பாங்க இதுக்கு துணை இது இதில் வந்து அது அப்புறம் நிறைய ஆக்கிரமிப்பு நிலத்தில் சர்ச்சு கட்டியிருக்காங்க நிறைய இடத்துல மசூதி கட்டியிருக்காங்க நிறைய இடத்துல கோயில்களே காணாமல் போயிருக்கு இதெல்லாம் உண்டுமா இல்லையா அப்போ இதில் அவ்வளோ பேரும் உள்ளே உட்காந்துருக்காங்கல்ல இது இவ்வளோத்தையும் மொத்தமாக களை எடுக்கணுமா வேண்டாமா எடுக்கணும் தானே அப்போ நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இதில் வந்து இதுலேயும் இந்த எழுபத்தி அதாவது எழுபத்தி ரெண்டு சதவீதத்தை நாங்கள் எழு காப்பாற்றிட்டோம் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி நா நாற்பத்தி மூணாயிரம் ஏக்கரை வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து கொண்டு அதுதான் உள்ளலாம் இருக்குது மிச்சம் இருக்குது அதுலேயும் வந்து ரொம்ப குறைஞ்ச குத்தகை அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு குத்தகை பாட்டம் கொடுத்துட்ருக்கான் அவ்வளோதான் ஆனால் அதுக்கு முறையான குத்தகை கிடையாது ரொம்ப குறைஞ்ச குத்தகையிலாம் பேர் பேருக்கு கொடுத்துட்ருக்கேன் சரி ஏதோ கொடுத்துட்டு இருக்கேன் ரைட்டு ஓகே ஆனால் அது போதும் உள்ள முப்பத்தி நாலாயிரம் ஏக்கர் இப்போ நீங்கள் ஆட்டே போட்டு கொடுக்க போகிறீங்க அப்படி தானே நாங்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கை நீங்கள் எடுப்போன்னு நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க போக போகத்தானு தெரியும் நீங்கள் என்ன சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து அதை உள்ளே கொண்டு வரீங்க ஏன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன இந்து ஆலய கோவில் சொத்துக்கள் அறநிலையத்துறைக்கு சொந்தமான சொத்துக்களில் ரொம்ப நாளாக குடியிருக்கு அதாவது ஆக்கிரமித்து குடியிருக்கக்கூடியவங்களுக்கு அதில் ஒரு விசாரணை கமிஷன் வச்சு அவங்களுக்கு வந்து அவங்க அதில் தான் இருக்காங்கன்றதை உறுதிப்படுத்திட்டு நாங்கள் அவங்களுக்கு பட்டாபாட்டு கொடுப்போம்னு சொன்னீங்களா இல்லையா அவங்க தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்து பதினாலு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்கள் அது அப்படி தான் சொல்லியிருக்கீங்க ஆனால் அதனால சரி ஒருவேளை நீங்கள் அதை விட்டுக்கிட்டே நீங்கள் நல்லபடியாக நீங்கள் இப்போ மாறிட்டீங்கன்னு நீங்கள் எடுத்தால் கூட இப்போ கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கலாம் நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் அதையும் சேர்த்து தானே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்போ நீங்கள் அதை தொடவே இல்லை அதை சவுகரியமாக அதை விட்டுட்டு நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா அதில் வந்து சூழ்ச்சி இருக்குது நீங்கள் எந்த காலத்திலையும் திறந்த போகிறது இல்லை எந்த காலத்திலையும் இந்து கோயில்களை காப்பாற்ற போகிறது நீங்கள் இல்லை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மாதிரி வாய்ச்சாவடால் மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்க கோயிலுக்கு பண்ணோம் எங்கள் தாத்தா பண்ணார் எங்கள் பூட்டம் பண்ணார் சொல்லிவிட்டு அலைவீங்க ஆனால் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறது தான் இப்போது இந்துக்களாக எங்களுடைய மனசில் இப்போ ஆழமாக பதிஞ்சிடக்கூடிய ஒரு விஷயம் இதில் இன்னும் ஒரு கூடுதலான ஒரு ரெண்டு தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ இருக்குது பார்த்திங்களா இந்து அறநிலையத்துறை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டது அப்போது இந்து அறநிலைத்துறை வசம் நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோவில்கள் இருந்தன இது அரசாங்க பதிவேடு தான் முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு கோவில்களாக குறைந்து விட்டது அதாவது ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு கோவில்கள் மாயம் அந்த கோவில்கள் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் சூறையாடப்பட்டு மாயமாக மாயமாக மறைந்து போய்விட்டது இது எவ்வளவு ஏக்கர் அதில் அதான் இந்த ஏக்கர் கணக்கு ஏற்கனவே சொன்னோம்ல அதை நீங்கள் கொஞ்சம் ஒப்பிட்டு அதில் அதுக்குள்ளே தான் இது வரவுக்கு வாய்ப்பு இப்போ இது இன்னொரு பெரிய மோசடி ஒன்றா நான் உங்களுக்கு சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது வாக்கில் நம்ம அரசாங்கம் வெளியிட்ட தகவல் தான் முப்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு கோவில்கள் இந்து வசம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் கோவில்கள் இந்து வசம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கார் அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோவில்களை குறைச்சி சொல்லியிருக்கார் ஏன் சொல்லியிருக்காரு எப்படி முப்பத்தி ஆறாயிரம் ஆச்சுது ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படிங்க அது குறையும் நினச்சி பாருங்க தோராயமாக ஒரு வருஷம் தான் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் அந்த அறிக்கைக்கு பிறகு ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் வந்திருப்போம் அதுக்கு அதுக்குள்ளால் எப்படி வந்து அது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோவில்கள் எப்படி மாயமாக போகும் சொல்லுங்கள் ஏற்கனவே பழைய கணக்குப்படி ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு கோயில்கள் மாயமாய் போச்சு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது கணக்குப்படியே அதுக்கு பிறகு அந்த கணக்கில் இருந்த கோயில்கள்லையும் இப்போ ரெண்டாயிரத்தி அறுநூத்தி சுச்சம் கோயில்கள் மறுபடியும் காணாமல் போயிருக்கு அப்படினு சொன்னால் முப்பத்தாயிரம் கோயில்னு சொல்லி முப்பதாயிரம் மேற்பட்ட கோயில்னு அவர் அப்படி ஒரு சின்ன ஏதோ சொல்லியிருக்காரு முப்பத்தி ஆறாயிரம் இல்லை முப்பதாயிரத்தி அறுநூறு இப்படி ஏதோ ஒரு கணக்கு வச்சுடுங்க இப்போ தெளிவான கணக்கு சொல்லலை அவர் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுடுங்க ஆனால் முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தாறு இருந்து நீங்கள் முப்பத்தாறாயிரம் வருதுன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோயிலுக்கு மேலே இன்னும் பழையபடி காணாமல் போயிருக்க அப்போது நீங்கள் ஏற்கனவே இருந்தால் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கோயிலுக்கு மேலே இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட்டினிங்கன்னா நினச்சி பாருங்கள் எட்டாயிரம் கோயிலுக்கு மேலே கூட்டி எட்டாயிரம் கோயில்களுக்கு தோராயமா கோயில்கள் வந்து இந்து அறநிலையத்துறை உருவாக்கப்பட்ட பிறகு காணாமல் போன கோவில்கள் மாயமான கோவில்கள் அதனுடைய சொத்துக்கள் எண்பத்தஞ்சுக்கு பிறகு உள்ள காலகட்டத்தில் மட்டுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தொன்னாயிரம் ஏக்கர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதும் சுத்தமாக மடைமாற்றம் செய்யப்பட்டதும் இதுக்கு பின்னணியாக இருக்கிறது யார் நம்ம ரெண்டு பேரை சொல்லிட்டே இருப்போம் அரசியல்வாதிகள் 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 உண்மைதான் திமுக சம்பந்தப்பட்டிருக்காங்க இல்லை அண்ணா திமுக உள்ள ரெண்டு பேரும் சேர்த்து தான் இதில் ஈடுபட்டிருக்காங்க அதுக்கு சில காரணங்கள் நானே சொல்ல முடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த இதில் ஈடுபட்டிருக்காங்க அவங்க பண்ணதை இவங்க காப்பாற்றுறாங்க இவங்க பண்ணதை அவங்க காப்பாற்றிருக்காங்க இப்படி காலங்காலமாக காப்பாற்றிட்டே வந்திருக்காங்க இது ஒரு புறம் என்னுடைய கேள்வி என்னென்னா படித்தவங்க தானே அதிகாரிகள் அவங்க ஏன் இதுக்கு துணை போனாங்க இது வந்து இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான சு நிலம் அல்ல அப்படி சொல்லி கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு சார் பதிவாளர் வந்து கடிதமே இந்த வழக்கில் அதுவும் வந்திருக்குல்ல கடிதமே எழுதி கொடுக்குறார் இந்த வந்து இந்து அறலைத்துறைக்கு சொத்து இல்லை அப்படின்னு சொல்லி கடிதம் அப்போ அவருக்கு எப்படி கொடுத்தாரு அவர் பணத்தை வாங்கிட்டு கொடுத்தாரா இல்லைனா மேலேருந்து வந்து அழுத்தத்தின் காரணமாக கொடுத்தாரா எப்படி கொடுத்தாரு அடுத்த ரெண்டாவது இது இந்து அறலைத்துறைக்கு அதிகாரிகள் இருக்காங்கல்ல கமிஷனர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் வச்சிருக்கீங்களா எல்லாரும் ஐஏஎஸ் படிச்ச அதிகாரிகள் தானே அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சொத்துக்களை எல்லாம் காப்பாற்றாம அவங்க எதுக்கு அந்த இதுக்கு வந்தாங்க உங்களுக்கு முடியல இல்லை அப்பவே கிளம்பி போக வேண்டியது எல்லாம் வந்து அரசியல்வாதிகள் வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் சூறையாடுறாங்க அதனால எடுத்துகிட்டு போறாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லைப்பா எனக்கு வந்து துரோகம் மன்றம் விரும்பல வெளியே போக வேண்டியதானே ஏன் போகலை அப்போ நீங்க என்ன பயனடைஞ்சிங்க இல்ல அப்ப அவங்களே இல்ல குற்றவாளி தானே அப்ப அவங்களே இல்லை சம்மந்தப்படணும்ல இந்து அறநிலைத்துறை அமைச்சர்கள் இருந்தாங்கல்ல அவங்களே இல்ல குற்றவாளிகள் தானே அவங்களே அவங்களையும் சம்மந்தப்படணும்ல அப்புறம் ஒவ்வொரு கோவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஈஓ சிஓ என்னென்னமா நிறைய வச்சிருக்கீங்கல்ல அந்த நிர்வாக அதிகாரிகள் அவ்வளோ அவ்வளோ பேருக்கு தெரியாமல் இது எப்படி சார் போகும் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுதானே அந்த சொ சொத்துக்களெல்லாம் சொத்து கோவிலே மாயமாகி போயிருக்குன்னு அப்போ நினச்சி பாருங்க அப்போ கோவிலுள்ள சிலைகள் இல்லை இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் ஐயா பொன் மாணிக்கவேல் ஐஜி இருக்கார் பார்த்தீங்களா அவரை வந்து சிலை தடுப்பு பிரிவு ஐஜியை வச்சு அவங்கள வந்து விசாரணையில் நடத்துனாங்க கோர்ட் உத்தரவுப்படி நடத்தினாங்க அதில் அவரை வந்து அந்த மிகப்பெரிய இடைஞ்சல் கொடுத்தது யாருன்னு நீ பார்க்குறீங்க அண்ணாத்திமுக அரசு எட்டப்பாடி அரசு அவருக்கு இடைஞ்சல் கொடுத்துச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல தப்பெல்லாம் சொல்ல முடியாது ஆட்ட இடைஞ்சல் கொடுத்தாங்க இதுக்கு ரொம்ப விக்கிரசா நடந்துக்கி போராட்டம்லாம் நடத்தினேன் திமுக தீக்கா மேடை போட்டு போராட்டம் நடத்துனாங்களா இல்லையா நினச்சி பாருங்கள் பொன் மாணிக்கவேல் வந்து அப்போ அவர் வெளியே கொண்டு வரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து அனைத்துமே இந்த ரெண்டு கழகங்கள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் நிறைய உள்ளே இருக்காங்க தீக்காவுடைய சொத்துல இல்லை இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கோவில் சொத்து ஆட்டை போடல தீக்காவினுடைய இதுவும் இருக்கும் திராவிட கழகத்தினுடைய இது எங்கேயோ ஒரு இடத்துல அது பெரிய அளவில் இவங்களும் உட்காந்துருக்காங்க அதேமாதிரி நிறைய சர்ச்சி சம்மந்தப்பட்டவங்களும் உட்காந்துருக்காங்க மசூதி சம்மந்த முஸ்லீம்களும் இல்லை நிறைய உட்காந்துருக்காங்க அதனால தான் எல்லாரும் சேர்ந்து கட்சி மதம் ஜாதி மதம் கட்சி எல்லாம் சேர்ந்து தான் இதில் உட்காந்துருக்காங்க இனம் எல்லாத்தையும் சேர்த்துருங்க அப்போ இந்த கோயில் சொத்துனா யார் வேணாலும் கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு இந்த இடத்துல நீங்கள் நேர ஜக்கி வாசுதேவுக்கு மேலே இவங்க ஏன் மொத்தத்துலேயும் அந்த நம்மளுடைய நிதியமைச்சர் முத கொண்டு ஏன் அவருக்கு மேலே ஒரு மேலே பேசி கண்ணா பின்னாணி திட்டினாங்க நக்கீரன் கோபால் அவர் இவர் எல்லாரும் ஏன் குதிச்சாங்க ஏன் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உண்மையை முதல்ல அந்த மாமனிதர் வெளியே எடுத்துட்டார் இந்த கோயில்களை விட்டு அரசாங்கம் வெளியேறணும்னு சொல்லிவிட்டார் ஏன் துணிஞ்சு சொன்னார் முத ஒரு இயக்கமாகவே கொண்டு வந்தார் ஏன்னா கோயில் சொத்தெல்லாம் கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது அப்படமாக தெரிஞ்சதுனால அவர் கொண்டு வந்தார் உடனே நீ கண்ணடத்துக்காரன்னு சொன்னீங்களா இல்லையா நீங்கள் தானே சொன்னீங்க ஏன் சொன்னீங்க நீங்கள் அவர் என்னத்தை சொல்லிவிட்டார் இந்து கோயிலை தானே பற்றி பேசினார் வேறு யாருக்கும் ஒன்றும் சொல்லலையே அப்போ நீங்கள் ஏன் தூரம் கொந்தளிச்சிட்டீங்களா உடனே இதிலேருந்து சில உண்மைகளை நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்க எல்லாருமே கூட்டுக்கலவாணிகள் இதில் நீதி கிடைக்கணும்னா இந்துக்கள் இப்போ நம்ம களத்தில் இறங்கி ஆகணும் இதில் இறங்கலன்னு வச்சுடுங்க இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மறைக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க இப்போ கோர்ட்டில் எடுத்ததுனால இப்போ அதில் சிக்கிக்கிட்டு நிற்கிது ஆனால் கோர்ட்டில் அதுவும் நீதியரசர் கிருபாகரன் அவ்வளோ ஈஸியெல்லாம் விடுற மாதிரியான ஆள் இல்லை அதனால் விடமாட்டாங்க அவங்க அவங்க வந்து கண்டிப்பாக இதில் சரியான ஒரு திசையை நோக்கி கொண்டு போயிடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நல்லது நடக்கும் சிவன் கொ சொத்து குல நாசம் இதை எவங்களாம் கொள்ளையடிச்சானா அவ்வளோ மொத்தம் எல்லாருமே இதில் வந்து வரணும் அதாவது இதில் சொத்தை மீட்டிட்டோம் ஆனால் வந்து இதில் சம்பந்தப்பட்டவங்க விட்டுட்டோம்னா சரியாக இருக்குது இது ஒரு என்னுடைய கோரிக்கை இது இதில் எந்த ஒரு சொத்தை எடுத்தோம் அப்படின்னா அந்த சொத்தை எடுக்கிறதுக்கு இந்த சொத்தை வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு ஒருத்தன் துணை போனாமல அந்த அதிகாரி அதுக்கு துணை இருந்தார்ல ஒரு கட்சிக்காரர் அவரு அப்படி எல்லாருமே இந்த வளையத்துக்குள்ளே வரணும் எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் வருங்காலங்களில் இந்த மாதிரிப்பட்ட ஆக்கிரமிப்பு எந்த சொத்தை ஆக்கிரமிப்புனாலும் ஆக்கிரமிப்பு பண்ணாமல் இருக்கணும்னா இதெல்லாம் முறையாக செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்